ஹாய் டே ஃபேமிலி, வெல்கம் டு டுலிஸ் கிச்சன். ஈஸ்டர் சண்டேங்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக காரசாரமாக சும்மா கம்ம கம்மன்னு காடை பிரியாணி தாங்க பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதிகமான மசாலா இல்லாமல் சும்மா மைல்டான ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இந்த பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி டுலிஸ் கிச்சனை இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்போர்ட் பண்ணோன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காமல் டுலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டீங்களா? மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறு காடு இருக்குது, கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ இருக்கும். முதல்ல இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அப்போ தான் பிரியாணி சாப்பிடும் போது இதில் மசாலா நல்லா ஊறியிருக்கும். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 200 ml தயிர் சேர்த்து இது நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. தயிர் கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு காடை நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கனோ காடையோ முதல்ல அதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணி செய்கிற ப்ராசஸ்க்குள்ள கறி வந்து நல்லா ஊறும். அவ்வளோதான், நம்ம காடையை சூப்பராக மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 200 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை வகை சேர்த்துட்டு 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோ வெங்காயம் இருக்கும். இன்றைக்கி பிரியாணியில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே நம்மளோட மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான். அதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வதக்கி எடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, நம்ம கரம் மசாலாவோ இல்லைன்னா பிரியாணி மசாலாவோ சேர்க்க போகிறதுல ரொம்ப மைல்டான ஃப்ளேவர் இதுக்கு வரணுங்கிறதுக்காக வெறும் மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் வந்து காடையில் சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கை நிறையா புதினா சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்த்துடலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீதி மசாலாவை வேஸ்ட் பண்ணுறாதீங்க, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. காடை வேகிறதுக்கு மேக்ஸிமம் 5-10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு மேலே இதை வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து இறக்கணும். இது காடையும் மசாலாவும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இதை தம் பிரியாணியை தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு பக்கம் இந்த காடை மசாலா வெந்துட்ருக்கும், பக்கத்துலேயே நம்ம அரிசியையும் பாயில் பண்ணிடலாம். அரிசி பாயில் பண்ணும்போது வெறும் தண்ணியில் உப்பு போட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை வேக வச்சோன்னா அவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ தண்ணியில் உப்பு, கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அரிசியில் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். காடை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தம் போடணும். அரிசியும் 3/4 பதத்தில் வெந்துடுச்சு. ஸோ அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு சாதம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே காடை மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே 200 லேயர் வந்து நம்ம வடிச்சிருக்க சாதம் சேர்த்துட்டு திருப்பவும் மீதி இருக்க காடை மசாலாவை இது மேலே சேர்த்துக்கலாம். ஏன் முதல்ல மசாலா சேர்க்காமல் சாதம் சேர்த்தேன்னா, மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். சாதம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்கு தீயவே தீயாது. ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்க எல்லா மசாலாவும் இதே லேயரில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேறு லேயர்லாம் நமக்கு பண்ணுறதுக்கு இதான் கடைசி லேயர். இப்போது மசாலா மேலே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துடலாம். இப்போ தான் நல்லா கமகமான வாசமாக இருக்கும். நான் கலர் சேர்க்குறேன், உங்களுக்கு கலர் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று எல்லோ கலர், ஒன்றுன்னா ஆரஞ்சு கலர். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது கலர் வேணான்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சாதம் வடித்தோம் இல்லையா, அந்த தனியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ இதை தமுக்கு விடணும், அவ்வளோதான். மூடி போட்டு நம்ம அரிசி வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை இது மேலே வச்சு தமுக்கு விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் விட்டெடுத்தா இந்த மாதிரி சாப்பாடு நல்லா மலர்ந்துருக்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் லைட்டாக புதினாவை தூவி விட்டு கலந்து எடுத்தோம்னா அருமையான காடை பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். அதிக மசாலா இல்லைனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி சாப்பிடும் போது அது ஒரு தனி ஜாலியாகவே இருக்கும். எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட காடை பிரியாணி. சும்மா கம கமனு காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு பிடி அந்த மாதிரி தான் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களோட பிரியாணியும் சூப்பராக வரும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக டோலஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க, இல்லை அடுத்து வரப்புற ஒரு நல்ல வீடியோவை மிஸ் பண்ணிடுவீங்க. Thank you so much for watching my video. Stay safe and stay healthy.